Hello friends, welcome back to my channel. In this video, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா சனிக்கிழமை அன்னைக்கு உப்பு கண்டிப்பாக வாங்கவே கூடாது. நம்ம கடைக்கு போயிட்டு உப்பு மட்டும் வாங்கவே கூடாது. கல்லுப்போ தூளுப்போ சால்ட்டு எதுவோ, ஆனால் எந்த சால்ட்டுமே நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கக்கூடாது. ஏன்னா உப்பு வந்து மகாலட்சுமி அம்சம். அதை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக வாங்கணும். ஆக்சுவலாக மீதி எந்த நாளில் வாங்குறத விட வெள்ளிக்கிழமை வாங்கிறது அதனுடைய பலன் வந்து பல மடங்கு இருக்கும். அது வெள்ளிக்கிழமை கூட நம்ம எப்போ வாங்கணுன்னாக்கா காலையில் 6-7 இல்லைனா 1-2 மத்தியானம் இல்லைன்னா நைட்டு வந்து 8-9 இதெல்லாம் சுக்கர ஹோரையில் வரும். இந்த டைமில் மட்டும்தான் நம்ம உப்பு வாங்கணுமே. அதுவும் வெள்ளிக்கிழமை தான் நான் சொல்கிறேன். இந்த டைமிங்லாம் மித்த நாளில் வேறுபடும். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் இந்த ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வாழ்க்கையில் நம்ம முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். கண் கூட பார்க்கலாம். நீங்களும் இதை இந்த ஃபாலோ பண்ணி பாருங்கள். உப்பு மட்டும் சனிக்கிழமையில் வாங்கவே வேண்டாம். வெள்ளிக்கிழமையில் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமையில் வாங்கிடுங்க. அது ரொம்ப அதோடைய பலன் என்னன்னு நீங்களே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சனிக்கிழமை என்ன வாங்கக்கூடாதுன்னா துடப்பம். வீடு க்ளீன் பண்ணுற துடப்பம் நம்ம வாங்கவே கூடாது கண்டிப்பாக. இது எந்த துடப்பமாக இருந்தாலும் சரி தான், ப்ரோம் ஸ்டிக் மட்டும் கண்டிப்பாக வாங்கவே கூடாது. அதே மாதிரி துடப்பம் மட்டும் இல்லை அந்த லிஸ்ட்டில், இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டடை அடிக்கிற குச்சி, அதுக்கப்புறம் வந்து வீடு துடைக்கிற மாப் ஸ்டிக்கு, இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஒட்டடை அடிக்கிற குச்சி, இன்னும் நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை டாய்லெட் ப்ரஷ் அந்த மாதிரி நம்ம நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இதெல்லாம் மட்டும் சனிக்கிழமையில் கண்டிப்பாக வாங்க வேண்டாம். மீதி எந்த நாளில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க. இதை சனிக்கிழமை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே இதனுடைய பலன்களும் புரியும். சரி, நம்ம என்ன தொடப்பம் தான் வாங்கக்கூடாது, மீதி என்ன இப்போ ஒட்டடை கோல் வேறு எதாவது க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரெஷஸ் அந்த மாதிரிலாம் எதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறோம் என்ன கூட அதை அன்னைக்கு தவிர்த்துருங்க. மேக்ஸிமம் அதை தவிர்த்துருங்க. அடுத்த நாள் கூட நீங்கள் போய் அதை வாங்கிக்கோங்க. ஆனால் அன்னைக்கு மட்டும் கண்டிப்பாக அதை வாங்கிறத ஸ்டாப் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் தெரியாமல் வாங்கியிருந்தால் பரவாயில்ல, இனிமேலாவது அதை பண்ண வேண்டாம். அதே மாதிரி தான் இந்த லிஸ்ட்லேயும் மாப் ஸ்டிக்கும் சொல்லியிருக்கேன், அதுவும் கண்டிப்பாக வாங்க வேண்டாம். அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் வாங்கி சமைக்கிறது. எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அன்னைக்கு அதை நீங்கள் வாங்க வேண்டாம், சமைக்கவும் வேண்டாம், இல்லை கடையில் கூட வாங்கி சாப்பிட வேண்டாம். தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படியே இருக்குன்னா கூட அதை மோஸ்ட்லி தவிர்க்க பாருங்கள். அதனால் நான்வெஜ் அன்னைக்கு தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அது ஏன்னா சனிக்கிழமை மோஸ்ட்லி நிறைய பேர் சனிக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் சிலவங்க சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆயுதங்கள்லாம், கத்தி, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்கோள், இந்த திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுற கூர்மையான ஆயுதங்கள் வந்து சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த அருவாமனை, கத்திரிக்கோள், நம்ம அருவா வெட்டுறது, மர வெட்டுற கத்தி, எந்த கத்தியுமே நீங்கள் அந்த திங்ஸு கத்திரிக்கோள் இந்த அதாவது கட் பண்ணுறக்கூடிய திங்ஸஸ் எதுவுமே நம்ம மோஸ்ட்லி சாட்டர்டே அன்றைக்கி வாங்கவே கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் வாங்கிறது தவிர்த்துருங்க. மித்த நாள் நீங்கள் வாங்கிக்கிங்க. வெள்ளிக்கிழமையில் கூட நீங்கள் அதை வாங்கிறத தவிர்த்துடலாம். முக்கியமாக சனிக்கிழமை அன்னைக்கு இந்த விஷயத்த நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அது ஒரு முக்கியமான விஷயந்தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்னா எள்ளு. எள்ளு வந்து சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது தான் அது வந்து. ஆனால் சனிக்கிழமையில் நீங்கள் அதை வாங்கக்கூடாது. வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ ஏதோ ஒன்று நல்லெண்ணெய் கூட அன்றைக்கி நீங்கள் வாங்க வேண்டாம். நம்ம கோயிலுக்கு போயிட்டு பரிகாரத்துக்கு எள்ளு மூட்டை எள்ளு ஒரு துணியில் முடித்து கோயிலில் விளக்கு போடுவோம். அந்த வந்து அந்த பரிகாரத்தை நீங்கள் கடையிலே வாங்கி அங்கேயே கூட பண்ணிடுங்க. இல்லை வீட்டில் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பரிகாரம் பண்ணலாமே தவிர காசு கொடுத்து புதுசாக சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு வாங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி கண்டிப்பாக வாங்க வேண்டாம். சனிக்கிழமையில் அதே மாதிரி நல்லெண்ணெயும் வாங்க வேண்டாம். ஆனால் நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்குன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் அதை விளக்கு போட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் என்ன வாங்க வேண்டான்னு பார்த்தோம். என்ன வாங்கணும்னு சொல்கிறேன்,
பாருங்கள், எப்பயுமே சனிக்கிழமை வந்து சனி பெருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சனிக்கிழமை வாங்குகிற திங்ஸஸ்லாம் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் சனிக்கிழமை அன்றைக்கி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், சனிக்கிழமை அன்றைக்கி உண்டியல் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு உண்டியல் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த உண்டியல் ஃபுல்லாகிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை உடைக்க போகிறீங்கன்னா, முன்னாடியே ஒரு நாள் உண்டியல் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை உடச்சி அதுக்கப்புறம் என்னென்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த வாங்க வேண்டிய நாள் வந்து சனிக்கிழமை தான் கண்டிப்பாக. அந்த உண்டியல் வந்து கண்டிப்பாக சனிக்கிழமையில் வாங்கிடுங்க, கண்டிப்பாக வாங்கிடுங்க. அது மட்டும் இல்லை, சனிக்கிழமை வந்து நிலம் வாங்கலாம், மண், வீடு இந்த மாதிரி திங்ஸஸ்லாம் வாங்கலாம், நிறைய திங்ஸ் பொருள் எல்லாமே வாங்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் வாங்கக்கூடாது, இன்னொன்று நகை வாங்கக்கூடாது சனிக்கிழமையில். ஜுவல்ஸு, காயினோ ஏதோ ஒன்று, நகை மட்டும் வாங்க வேண்டாம். நான் இதை ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன், சனிக்கிழமையில் வாங்காதீங்க. சனி பெருக்கு தான், பட் ஆனால் நகை வந்து வெள்ளிக்கிழமை, இன்னும் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வியாழக்கிழமையில் வாங்க பாருங்கள். அது முக்கியமான டிப்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு எந்த திங்ஸஸ், இப்போ பொருட்கள் ஏதாவது வாங்குறீங்க வீட்டுக்கு, திங்ஸு இப்போ ஃபர்னிச்சர் அந்த மாதிரி எந்த திங்ஸ் வாங்குறதுனாலும் நீங்கள் போய்ட்டு சனிக்கிழமையில் வாங்கலாம், நல்லது தான். ஆனால் நிலம் வாங்குறதும் வீடு மண் இந்த மாதிரி வாங்குறதுலாம் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும். இது இந்த அனுபவத்தில் பார்த்தது. ஜுவல்ஸ் வாங்க வேண்டாம், ஏன்னா அதுக்கு வந்து கரெக்டான ஒரு நாள் என்றைக்கின்னா நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். வியாழக்கிழமை தான் வாங்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல தான், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதேமாதிரி கூடவே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.